அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு கணக்கு பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி இரண்டு புள்ளி ஒன்றில் ஐந்தாவது கணக்குக்கான விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முந்தைய கணக்கிற்கான விளக்கத்தினை பார்க்க மேலே இருக்கிற ஐ கார்ட் செக் பண்ணிக்கோங்க வெல்கம் டு மணி மேத் போல் கணக்கு எண் ஐந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்ட வட்ட பகுதிகளின் பரப்பளவு காண்க இரண்டு கணக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் முதல் கணக்கு வட்டவில்லின் நீளம் சமம் நாற்பத்தி எட்டு மீட்டர் ஆரம் ஆர் சமம் பத்து மீட்டர் இதை பயன்படுத்தி நம்ம வட்ட பகுதியின் பரப்பளவை கண்டுபிடிக்கணும் வட்டக்கோணம் பகுதியின் பரப்பளவிற்கான ஃபார்முலா ஏ சமம் தீட்டா டிகிரி பை முந்நூற்றி அறுபது டிகிரி பெருக்கல் பையார் ஸ்கொயர் சதுர அலகுகள் நமக்கு கணக்கில் தீட்டா டிகிரியின் மதிப்பு கொடுக்கப்படல வட்டவில்லி நீளம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஆரம் கொடுக்கப்பட்டிருக்கு வட்டவில்லி நீளத்திற்கும் இந்த கணக்குக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி பார்க்கணும் வட்டவில்லி நீளம் எல் சமம் நாற்பத்தி எட்டு மீட்டர் கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு வட்டவில்லி நீளத்திற்கான ஃபார்முலா தீட்டா டிகிரி பை முந்நூற்றி அறுபது டிகிரி இன்ட்டு டூ பைஆர் சமம் நாற்பத்தி எட்டு மீட்டர் சமக்குறிக்கு இடது புறமும் சமக்குறிக்கி வலது புறமும் இரண்டாவது வகுத்துக்கலாம் இதை இரண்டால் வகுத்தா இந்த இரண்டு கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கிறது தீட்டா பை முந்நூற்றி அறுபது டிகிரி பெருக்கள் பைஆர் நாற்பத்தி எட்டை இரண்டால் வகுத்தா நமக்கு இருபத்தி நாலு கிடைக்கும் இதனோட மதிப்பை இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஷூட் பண்ண போகிறோம் வட்டக்கோணம் பகுதியின் பரப்பளவு ஏசமம் தீட்டா டிகிரி பை முந்நூற்றி அறுபது டிகிரி இன்ட்டு பைஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள் தீட்டா டிகிரி பை முந்நூற்றி அறுபது டிகிரி பெருக்கள் பைஆர் ஸோ இதனோட மதிப்புக்கு பதிலாக நம்ம இருபத்தி நாலுன்னு போட்டுக்க போகிறோம் பெருக்கல் ஆர் ஆரத்தோட மதிப்பு நமக்கு தெரியும் பத்து ஸோ இருபத்தி நாலையும் பத்தையும் பெருக்குனால் இரநூத்தி நாற்பது சதுர அலகுகள் நாம் அதனால் நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கணும் வட்டக்கோணப் பகுதியின் பரப்பளவு சமம் இரநூத்தி நாற்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அடுத்தது இரண்டாவது கணக்கு இதுவும் அதே போல் தான் வில்லின் நீளம் ஆரம் கொடுக்கப்பட்டிருக்கு வட்டவில்லின் நீளத்திற்கான ஃபார்முலா தீட்டா டிகிரி பை முந்நூற்றி அறுபது டிகிரி பெருக்கல் டூ பை ஆர் சமம் ஐம்பது சென்டிமீட்டர் இரண்டு புறமும் நம்ம இரண்டால் வகுத்துக்கலாம் இதை இரண்டால் வகுக்கும்போது இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடும் ஸோ தீட்டா டிகிரி பை முந்நூற்றி அறுபது டிகிரி பெருக்கல் பை ஆர் கிடைக்கும் இதை இரண்டாவது வகுக்கும்போது இருபத்தி ஐந்து இதை நாம் அண்டர்லைன் பண்ணிக்கணும் வட்டக்கோணப் பகுதியின் பரப்பளவு தான் நம்ம கணக்கில் கண்டுபிடிக்கணும் ஏ சமம் ஃபார்முலா தீட்டா டிகிரி பை முந்நூற்றி அறுபது டிகிரி பெருக்கள் பையார் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறத ஆர் பெருக்கல் ஆர்னு போடுறேன் உங்களுக்கு சுலபமாக புரியறதுக்காக தீட்டா டிகிரி பை முந்நூற்றி அறுபது டிகிரி பெருக்கல் பை ஆர் இதனுடைய மதிப்பை நம்ம இருபத்தி ஐந்துன்னு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஸோ இருபத்தி ஐந்து ஆரத்தின் மதிப்பு கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு பதிமூணு புள்ளி ஐந்து இருபத்தி ஐந்து பெருக்கள் பதிமூணு புள்ளி ஐந்து பெருக்குனால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் பெருக்குன்னா நமக்கு முன்னூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து கிடைக்கும் முந்நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சதுர அலகுகளில் சொல்லணும் அதனால் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வட்டக்கோணப் பகுதியின் பரப்பளவு ஏசமம் முந்நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் இவ்வளோதான் ஆன்சர் கணக்கு எண் ஐந்தில் கொடுக்கப்பட்ட இரண்டு கணக்குகளின் விளக்கங்களையும் நம்ம பார்த்துட்டோம் பயிற்சி இரண்டு புள்ளி ஒன்றில் ஆறாவது கணக்குக்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலே இருக்கிற ஐ கார்டு செக் பண்ணிக்கோங்க இந்த கணக்கிலும் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ